பிரதமரின் ஏழைகளுக்கான நலத்திட்டமான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு பல்வேறு முக்கிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது வெளிநாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிப்பது முக்கிய துறைகளில் தனியாரின் பங்களிப்பு சிறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க சிறப்பு கடனுதவி திட்டங்கள் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது போன்ற துறைகளில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்து வருகிறது இந்நிலையில் தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள எண்பத்தி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ இலவச உணவு தானியம் வழங்கும் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இது தவிர பொருளாதாரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஊரடங்கு தளர்வுகளால் ஏற்பட்டுள்ள விளைவுகள் எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது